Hi friends, இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது இட்லி பொடி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் சூடாகட்டும். ஒரு கப் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பொன்னிறம் வறந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு கப் கடலைப்பருப்பு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். அரை கப் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நல்லா பொரியணும். அரிசி நல்லா பொறிச்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சமிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லேசாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே சூடு ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் சந்திப்போம்.